விரைவு செய்திகள். நாடாளுமன்ற மக்களவையில் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் பணி வரன்முறை மசோதா நேற்று நிறைவேறியது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதில் உள்ள விதிமுறைகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்த இந்த மசோதாவுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதேபோல் செயற்கை கருத்தரித்தல் தொழில்நுட்பத்தை முறைப்படுத்தும் மசோதா மற்றும் வாடகை தாய் முறையை முறைப்படுத்தும் சட்ட மசோதா ஆகிய மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேறின. நாட்டில் உள்ள அணைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆணையத்தை அமைக்க வழிவகை செய்யும் அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு மக்களவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கீழத்தூவல் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற மாணவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த மாணவனின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் மாணவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படுவதுடன் மாணவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கூறினார். ஒமிக்ரான் உள்ளிட்ட எந்த வகை தொற்று நோய்கள் பரவினாலும் அதில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற பிரதமர் மோடி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வார் என்று பிஜேபி மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பிஜேபி அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மத்திய அரசு நடவடிக்கைகளால் புது பொலிவு பெற்றிருப்பதாகவும் வரும் 13 மற்றும் 14 தேதிகளில் காசியில் விழா கோலம் பூணும் என்றும் அவர் கூறினார். அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் ரஷ்ய அதிபருடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு அமைந்துள்ளது என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஜான் வர்கீஸ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். இந்த மாவட்டத்தில் நடைபெறும் கழிவு மேலாண்மை திட்டம், உயிரி தொழில்நுட்ப திட்டம் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டு மேலும் பூண்டி நீர்த்தேக்கம், மீன் குஞ்சுகள் உற்பத்தி நிலையம் ஆகியன குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி மற்றும் பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு சார்பில் கூடுதல் பதில் மனுக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணை கடந்த மாதம் நடைபெற்ற போது அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு தொடர்பான விவகாரங்களில் எழுப்பப்பட்டுள்ள கேள்வி தொடர்பாக விரைந்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். விரைவில் விசாரணையை முடிக்கும் வகையில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு தொடர்பாகவும் அதற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளதால் நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் சிறுதானியங்களின் பயன்பாடு, முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. யுஜிசி தலைவர் ரஜனீஷ் ஜெயின் இது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், இந்தியாவின் பரிந்துரையை ஏற்று 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்க ஐநா ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ள மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதை கருத்தில் கொண்டு சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அதில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.